சிங்கம் மற்றும் முயல். இது பல நாட்களுக்கு முன்னாடி நடந்த கதை. இந்த காட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் வந்துச்சு. அது ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு எப்ப வேணுமோ எந்த விலங்கையும் கொன்னு தின்னுடும். இத பார்த்து ரொம்ப பயந்து போய் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவங்க எல்லாரும் சிங்கத்தை பார்க்க போனாங்க. காட்டோட எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. என்ன அந்த முடிவு? எங்கள்ல ஒருத்தர் ஒரு நாளைக்கு உங்களுக்கு உணவாக வந்துட்டே இருப்பாங்க. இதனால நீங்க வேட்டையாட வேலையும் மிச்சமாகும். அப்படியா? இதா சங்கதியா? நான் உன்னோட பேச்சு எதுக்கு கேட்கணும்? மகாராஜா, நீங்க தினமும் இதே மாதிரி எல்லாரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த காடே காலி ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காதே. எல்லா விலங்குகளோட பேச்ச கேட்டு சிங்கம் சொல்லுச்சு, சரி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கும் சிங்கத்துக்கு சாப்பாடு அதோட குகைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் முயலும் இரையா போக வேண்டிய நாள் வந்துச்சு. அது கொஞ்சம் கூட யோசிக்காம சிங்கத்துக்கு முன்னாடி போச்சு. இவ்ளோ நேரமா? இவ்ளோ நேரம் நீ எங்க இருந்த? உன்னை சாப்பிட்டா என்னோட பசி முழுமையா நீங்காது. மகாராஜா, ஏ கூடவே நிறைய விலங்குகள் வந்திருந்துச்சு. ஆனா ஆனா என்ன என்ன ஆச்சு? நான் வரும்போது ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு. அது அவங்களை எல்லாம் சாப்பிட்டுருச்சு. என்ன நீ உளறிக்கிட்டே இருக்க? இந்த காட்டுல என்ன தவிர வேற எந்த சிங்கமும் இருக்க கூடாது. அந்த சிங்கம் எங்க இருக்கு அத எனக்கு காட்டு. அதுக்கு எவ்வளோ தைரியம் என்னோட சாப்பாட்ட அது சாப்பிடுதா? சரி மகாராஜா, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். முயல் சிங்கத்தை ஒரு கிணத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு வந்துச்சு. மகாராஜா, அந்த சிங்கம் இந்த கிணறுக்குள்ளதான் அடைஞ்சு கிடக்கு. சிங்கம் உடனே கிணத்துல எட்டி பார்த்துச்சு. அப்போ தண்ணியில அதோட பிரதிபலிப்பு தெரிஞ்சது. உடனே சிங்கம் அந்த சிங்கத்தை கொல்றதுக்காக கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு. கிணத்துக்குள்ள குதிச்சு செத்து போச்சு. ஒரு சின்ன முயல் அதோட புத்திசாலித்தனத்தினால அதனுடைய உயிரும் மற்ற விலங்குகளோட உயிரையும் காப்பாத்துச்சு. எல்லா விலங்குகளும் அந்த முயலை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon to get future updates. And don't forget to comment!